வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை. எப்படி செய்யறதுன்னு பார்த்தல்லாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் இங்க 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். கிராம் வைஸ்ல பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல்லாம் சீவிண்டு கட் பண்ணிடுவோம். இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிடுவோம். அப்பதான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது தண்ணியில போட்டு வச்சுப்போம், ஏன்னா கருத்து போகாம இருக்கிறதுக்கோசரம் தான். இப்போ அடுப்புல நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டா இருக்கும். நான் அதை சேர்த்துட்டுருக்கேன். இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை தண்ணியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுப்போம். 5 நிமிஷத்துக்கு மேல வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வேகட்டும். இது நடுவுல ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுத்து. செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஜஸ்ட் அழுத்தினா உள்ள போகணும், அவ்வளவுதான். அந்த ஸ்பூன் உள்ள போகுது, போதும். அரைவாசி வெந்தா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுருவோம். இது 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுவோம். அப்பதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு 4 பல்ல பூண்டு எடுத்துட்டு இது மாதிரி பொடுசு பொடுசா நறுக்கின்றுவோம். அடுப்புல ஒரு கிண்ணம் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். அதில் நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துட்டுலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துப்போம். அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கினா மட்டும் போதும். இப்போ பாருங்க, கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுத்து. அவ்வளோதான், நம்மளது ரெடியாக இருக்குது. இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கேயும் 5 நிமிஷம் ஆயிடுத்து. அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை, அந்த எண்ணெயை இந்த உருளைக்கிழங்கு மேலே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நல்லா வதங்கிட்டு இருக்கு, அதனால அந்த பூண்டு நம்மளுக்கு அவசியம் இல்லை. அந்த எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும். அதனால வடிகட்டி வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேம்ல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்க 3 பேட்சா சேர்த்துட்டுருக்கேன். எவ்வளோ எண்ணெயில் பிடிக்கிறதோ அவ்வளோ மட்டும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நான் இங்கே டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அது மாதிரி கூட ஃப்ரை பண்ண முடியும். இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வருமேன்றதுனால நான் இப்படி செஞ்சுட்டுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் எடுங்க. இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாகிட்டுருக்கு. ஒவ்வொரு உருளைக்கிழங்குக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால நல்லா வறுபட்டு எடுத்தா, அதாவது நல்லா ஃப்ரை ஆகிடுத்தான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க எண்ணெயிலேருந்து. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம். அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துட்டு வறுத்துருவோம். பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிடுத்து. அந்த டிஷ்யூ பேப்பரையும் எடுத்துடுவோம். சூப்பர் ஸ்மெல்லோடு இருக்குது அந்த பூண்டு ஸ்மெல். வேண்டான்னு நினச்சிங்கன்னா பூண்டை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 சிட்டிக்கு உப்பு சேர்த்துப்போம். 2 சிட்டிக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரெட் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பீஸாவில் வரும் தெரியுமா, பீஸா டாப்பிங் அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை புதுசாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் ஸ்மெல், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளது ரெடியாக இருக்குது. குழந்தைங்க இது ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.